நடிகர் ஜெயம் ரவியோட லைன் அப்ஸில் இருக்க படத்தில் ஒன்று மிருதன் டூ. மிருதன் டூ படம் டைரக்டர் சக்தி சவுந்தரராஜனோட இயக்கத்தில் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கிறதா இருக்காரு. இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. 2025 இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஆனால் எந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. டைரக்டர் சக்தி சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நடிகர் எஸ் ஏ சூர்யாவோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று வீர தீர சூரன். சியான் விக்ரம், துசரா விஜயன்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் ஷூட்டிங்ஸ் மதுரையில் எடுத்து முடிச்சிருக்கிறதா எஸ் ஏ சூர்யா அவர்கள் இந்த படம் சூப்பராக வந்திருக்கிறதா டேரக்டர் பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. எஸ் ஏ சூர்யா அவர்கள் ஒரு படத்தை பற்றி ட்வீட் போடுறாங்க, மக்களிடையே கண்டிப்பாக அந்த படம் நல்ல வரவேற்பு இருக்கும். படம் இப்போ ப்ரீ கிளைமேக்ஸ் ஷூட்டிங்ஸ் எடுத்து மதுரையில் முடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இன்றைக்கி மொத்தமாக 3 அஃபீஷியல் அப்டேட்ஸ் வெளியாகிறதா இருக்குது. அதில் முதல் அப்டேட்டாக நடிகர் ஜெயம் ரவியோட பிரதர் படத்தோட ரிலீஸ் தேதி அனவுன்ஸ்மெண்ட் இன்றைக்கி மார்னிங் 11:11 வெளியிடுறதா இருக்காங்க. நடிகர் அருள்நிதி மற்றும் பிரியா பவானிசங்கர் நடிப்பில் அஜய் நானுமத்தோட இயக்கத்தில் அடுத்த படம் டிமாண்டி காலனி 2. டிமாண்டி காலனி 2 படத்தோட 3rd சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் 5 யூடியூப்ல ரிலீஸ் பண்றாங்க. தளபதி விஜயோட நடிப்புல அடுத்த படம் த கோட். கோட் படத்தோட 3rd சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் ஃபுல் சாங் 6 ரிலீஸ் பண்றாங்க. நேத்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த 3 அஃபீஷியல் அப்டேட்ஸும் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வெளியாகிறதா இருக்கு.